இன்றைய முக்கிய செய்திகள். தடுப்பூசி கொள்கையில் உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது, மத்திய அரசின் பிரமாண பத்திரத்தில் அதிரடி. அறிவியல் பூர்வமான யோசனைகளை நிராகரிக்கிறது மத்திய அரசு, அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட சோனியா வலியுறுத்தல். 2000 ரூபாய் நிதியுதவி திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின், வீடு வீடாக மக்களுக்கு டோக்கன் விநியோகம். கொரோனா தடுப்பு பணிகளுக்கு சன் டிவி 30 கோடி ரூபாய் நிதியுதவி, ஆக்சிஜன் மருந்துகள் வழங்கும் பணிகளிலும் ஈடுபடுகிறது. வணக்கம். வணக்கம். தடுப்பூசி கொள்கையில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பேரலையாக பரவி வருவதால் நேற்று ஒரே நாளில் 3,66,161 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,26,62,575 அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து 1,25,00,000 மேற்பட்டோருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 3,754 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,46,116 உயர்ந்துள்ளது. 37,45,237 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் இதுவரை 17,01,76,000 மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடுப்பூசி தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள 218 பக்க பிரமாண பத்திரத்தில் கொரோனா நோயை கட்டுப்படுத்த 3 அடுக்கு சுகாதார கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி லேசான தொற்று உள்ளவர்கள், குறைந்த தொற்றுள்ளவர்கள், மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் என பிரிக்கப்பட்டு மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச அளவிலான பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் திட்டங்கள் முற்றிலும் மருத்துவ நிபுணர்களாலும் அறிவியல் பூர்வமான கருத்துக்களாலும் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இதில் நீதிமன்றத்தின் எந்த தலையீடும் தேவையில்லை எனவும், அப்படி நடந்தால் தேவையற்ற எதிர்பாராத பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தடுப்பூசி விவகாரத்தில் மத்திய அரசுக்குள்ள அறிதலை நம்ப வேண்டும் என்றும், இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்குள்ள தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தோல்வியடைந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்றது. திருமதி சோனியாகாந்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 5 மாநில தேர்தல் முடிவுகள் பற்றியும் கொரோனா பாதிப்பு மற்றும் தடுப்பு பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பேசிய திருமதி சோனியாகாந்தி கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்தார். தொற்று பரவலை தடுப்பது குறித்த அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளை மத்திய அரசு நிராகரித்ததால் நாடு பெரும் இன்னலில் தவித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு கடமைகளையும் பொறுப்பையும் தட்டி கழித்து வருவதாக சாடிய திருமதி சோனியா, எதிர்க்கட்சிகளாலும் மாநிலங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தார். கொரோனா பரவல் தொடர்பாக விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கொரோனா நிவாரண நிதியின் முதல் தவணை 2,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 4,000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி முதலமைச்சராக கடந்த 7ஆம் தேதி பொறுப்பேற்ற திரு ஸ்டாலின் கொரோனா நிவாரண நிதி 4,000 ரூபாய் வழங்கும் உத்தரவில் முதல் கையெழுத்திட்டார். அதன்படி கொரோனா நிவாரண நிதியின் முதல் தவணை 2,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த தொகையை பெறுவதற்கான டோக்கன்கள் இன்று முதல் 3 நாட்கள் தமிழகம் முழுவதும் வழங்கப்படுகின்றன. புதுக்கோட்டையில் வீடு வீடாக சென்ற ரேஷன் கடை ஊழியர்கள் 2,000 ரூபாய்க்கான டோக்கன்களை வழங்கினர். கொரோனா காலத்தில் வழங்கப்படும் இந்த நிதி உதவி பயனுள்ளதாக இருக்கும் என டோக்கன் பெற்றவர்கள் தெரிவித்தனர். இந்த கொரோனா டைமில் திமுக கட்சியில் 4,000 பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது 2 டைமாக பிரித்து தராங்க. இது கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த 2,000 ரூபா இருந்தால் ஒரு பால் வாங்க, சீனி வாங்க, அரிசி வாங்க உதவும். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீதி 2,000 தரேன் இருக்காங்க, அதுவும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் விரும்புகிறோம். தமிழகம் முழுவதும் 2,08,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளன. அதனை பெற்றவர்கள் அந்தந்த பகுதி ரேஷன் கடைகளில் வரும் 15ஆம் தேதி முதல் 2,000 ரூபாய் நிதியை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே நிவாரண நிதி விநியோகிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. டோக்கனில் குறிப்பிடப்பட்ட நாள் மற்றும் நேரத்தில் முகக்கவசம் அணிந்து தனி நபர் இடைவெளியை பின்பற்றி நிவாரணத் தொகையை பொதுமக்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரசு மருத்துவமனைகளுக்கு ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மற்றும் கொரோனா நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் திரு ஸ்டாலின் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். பின்னர் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட திரு ஸ்டாலின், தமிழகத்திற்கு மத்திய அரசு நாளொன்றுக்கு ஒதுக்கும் 7,000 ரெம்டெசிவிர் மருந்து மிகவும் குறைவு என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் தேவைக்கு இது போதுமானதாக இல்லை என்பதால் குறைந்தபட்சம் 20,000 ரெம்டெசிவிர் மருந்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக சன் டிவி குடும்பம் 30 கோடி ரூபாய் நிதி உதவி அறிவித்துள்ளது. இரண்டாவது அலை கொரோனா தொற்று மிக வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் ஆக்ஸிஜன் மற்றும் மருந்து தட்டுப்பாட்டால் நாடே திணறி வருகிறது. இந்த சூழலில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக சன் டிவி 30 கோடி ரூபாய் நிதி உதவியை அறிவித்துள்ளது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் மேற்கொள்ளும் நோய் தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு இந்த நிதி உதவி அளிக்கப்படுகிறது. மேலும் பல்வேறு மாநிலங்களில் செயல்பட்டு வரும் தன்னார்வ அமைப்புகளுடன் இணைந்து சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மற்றும் மருந்துகளை வழங்கும் பணிகளிலும் சன் டிவி குடும்பம் ஈடுபடும். நோய் தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு நிதி உதவி அளிப்பது மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள தனது நேயர்களிடையே கொரோனா நோய் தடுப்பு தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணிகளில் தொடர்ந்து சன் குடும்ப ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் முன்னிலையில் இருக்கும் சன் டிவி குடும்பம் குஜராத் பூகம்பம், ஒடிஷா புயல், தமிழகத்தில் கஜா மற்றும் ஒக்கி புயல், சென்னை பெருவெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் மக்கள் துயர் தீர்க்க தாராளமாக நிதி உதவிகளை அளித்திருக்கிறது. கொரோனா முதல் அலை தாக்கத்தின் போதும் மத்திய மாநில அரசுகளின் நிவாரண நிதிகளுக்கு சன் டிவி நிதி உதவி அளித்திருந்தது. பேரிடர் நிவாரண நிதி, சமூக மேம்பாடு, ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள், அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு போன்ற பணிகளுக்கு சன் டிவி குடும்பமும் சன் ஃபவுண்டேஷனும் இணைந்து இதுவரை 160 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி உதவி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இன்று முழு ஊரடங்கு அமலுக்கு வந்ததால் பேருந்து, ஆட்டோ, டாக்ஸி சேவைகள் ரத்து செய்யப்பட்டு கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் பேருந்து போக்குவரத்து, ஆட்டோ, டாக்ஸி சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் பயணிகள் கூட்டத்தால் பரபரப்புடன் காணப்படும் கோயம்பேடு பேருந்து நிலையம், பிராட்வே பேருந்து நிலையம் உள்ளிட்டவை வெறிச்சோடி காணப்பட்டன. மெட்ரோ ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டது. அத்தியாவசிய பணிகளுக்கு செல்வோரின் வாகனங்கள் மட்டும் உரிய சான்றிதழ்களுடன் அனுமதிக்கப்பட்டன. அம்பத்தூர், ஆவடி, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் காய்கறி, மளிகை, தேநீர் கடைகள், உணவகங்கள், மருந்து கடைகள், பெட்ரோல் பங்குகள் தவிர மற்ற கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன. எல்லா கடையும் அடைச்சிருக்கு சார். மார்க்கெட்டு, நல்லா ஜிஎஸ் ரோடு, வண்டிங்க போல், பஸ் போல், ட்ரெயின் போல எல்லாம் கடையும் அடைச்சிருக்கு. பொதுமக்கள்லாம் இதுக்கு நல்லா ஒத்துழைப்பு தராங்க. ஏன்னா சென்னையில் கொரோனா ரொம்ப அதிகமாக பரவி இருக்கிறதுனால எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்காங்க, ஒத்துழைப்பு தராங்க. அதுக்காக மக்களுக்கு நன்றி சொல்லணும். திருவள்ளூர், பொன்னேரி, நெல்லை, தருமபுரி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருப்பரங்குன்றம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் தேவையின்றி சுற்றித் திரிந்தவர்களை எச்சரித்து அனுப்பினர். திருச்சியில் மத்திய பேருந்து நிலையமும் சத்திரம் பேருந்து நிலையமும் வெறிச்சோடி காணப்பட்டது. பூக்கள் விற்பனை நிலையங்கள், காய்கறி கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டிருந்தன. ஊரடங்கு வந்து நிச்சயமாக வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமையோட தான் கடைபிடிச்சாகணும். இது ஒரு கசப்பான மருந்து தான் சார், ரொம்ப கசப்பான மருந்து தான். ஆனாலும் அது நம்மளுடைய நன்மைக்காக தான் பார்க்கணும். எல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது தான் சூழ்நிலை இருக்குது. ரொம்ப அந்த அன்றாட காட்சிகள் சொல்லுவாங்களே, அவங்களுக்கெல்லாம் வருமானமின்றி இருந்தாலும் கூட அதை விட முக்கியமானது உயிர். அந்த உயிரை காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமை என்று அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. எடப்பாடியில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அரிசி கடைகள், பழக்கடைகளுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். சேலத்தில் பரபரப்புடன் காணப்படும் உழவர் சந்தையில் மக்கள் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து காய்கறிகளை வாங்கி சென்றனர். நல்ல சமூக இடைவெளி விட்டு மக்கள் வந்து நல்லா இந்த லாக்டவுனுக்கு நல்ல ஒத்துழைப்பு தராங்க. அதே மாதிரி எங்கள் உழவர் சந்தையில் இருக்க வியாபாரிகளும் பார்த்தா அனைவரும் மாஸ்க் போட்டு அவங்க கடையில் ஒருத்தருக்கு மேலே நிற்க விடாமல் அது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நம்மளை உழவர் சந்தை நிர்வாகமும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மாஸ்க் போட்டு வாங்க, சானிடைசர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பொதுமக்கள் அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க, கீப்அப் பண்ணுறாங்க. நார்மலாக இந்த உழவர் சந்தையில் அதிகமாக கூட்டம் இருக்கும். இன்றைக்கி பார்த்தா அந்த சமூக இடைவெளியோட மக்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கோவை மாநகரம் முழுவதும் ஆட்கள் நடமாட்டமின்றி காணப்பட்ட நிலையில் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்வோர் மட்டும் வாகனங்களில் செல்ல அனுமதிக்கப்பட்டது. இன்றைக்கி பொது முடக்கம் இருந்தாலுமே நான் இன்றைக்கி எங்களுக்கு பேங்கிங்கில் இன்றைக்கி ஒர்க்கிங் இருக்குன்னா நாங்கள் போயிட்டுருக்கணும். பொது முடக்கங்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வரவேற்கத்தக்கது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே வழி. ஸோ இப்போது அது மக்கள் எல்லாமே இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்தாமல் தெரியுது போலீஸு இது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. சிட்டியே கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குதுன்னு தான் சொல்லலாம். இந்த 14 டேஸ் இதே மாதிரி ஒழுங்காக கடைபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் லாக்டவுன் தேவை இருக்காது. புதுக்கோட்டையில் சென்னையில் இருந்து வந்த 23 பேர் பேருந்து இல்லாததால் அவதிக்குள்ளாயினர். அவர்களிடம் பணமும் இல்லாத நிலையில் காவல் ஆய்வாளர் குருநாதன் பண உதவி செய்து வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். குமரி மாவட்டம் தோவாளையில் ஊரடங்கிலும் மலர் சந்தை செயல்பட அரசு அனுமதித்ததற்கு வியாபாரிகள் நன்றி தெரிவித்தனர்.
உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா சிகிச்சை வசதிகள் மோசமாக உள்ளதாக மத்திய பாஜக அமைச்சரே அதிருப்தி தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பிரைலி மக்களவை தொகுதி பாஜக எம்பியும் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சருமான திரு சந்தோஷ் கங்குவார் தமது தொகுதியில் உள்ள கொரோனா சிகிச்சை மையங்களை நேற்று முன்தினம் ஆய்வு செய்தார். அப்போது அம்மாநில பாஜக முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தும் உடன் சென்றிருந்தார். அடுத்த நாள் கொரோனா சிகிச்சை வசதிகள் தொடர்பாக முதலமைச்சருக்கு அவர் எழுதிய கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பொதுமக்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு உத்தரப்பிரதேச சுகாதாரத்துறை அதிகாரிகள் முறையாக பதிலளிப்பதில்லை என அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரேலி மாவட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை கடுமையாக உள்ளதாகவும் மருத்துவமனைகளில் படுக்கைகளை தேடி மக்கள் அலைவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையின்றி பலர் ஆக்சிஜன் சிலிண்டர்களை வாங்கி வீடுகளில் பதுக்கி வைத்துள்ளதாகவும் இதனால் தேவை உள்ளவர்களுக்கு ஆக்சிஜன் கிடைப்பதில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் சிலிண்டர்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் வென்டிலேட்டர்கள் அதிக விலைக்கு கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு தள்ளுபடி விலையில் மருத்துவ உபகரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சரே உத்தரப்பிரதேச பாஜக அரசின் நடவடிக்கைகளில் அதிருப்தி தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நீண்ட இடுபறிக்கிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி திரு பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். சட்டப்பேரவை தேர்தலில் 65 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுகவில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி திரு பழனிசாமி இடையே போட்டா போட்டி நிலவியது. இதனால் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் சென்னை ராகப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று மீண்டும் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள இருவரும் வந்தபோது அவர்களது ஆதரவாளர்கள் மாறி மாறி முடக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தொடங்கிய கூட்டத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. முதலமைச்சர் வேட்பாளராக விட்டுக் கொடுத்தது போல எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்க முடியாது என்று திரு பன்னீர்செல்வம் பிடிவாதமாக இருந்தார். இருவருக்கும் பதவி கொடுக்காமல் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மூத்த நிர்வாகி திரு தனபாலை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் என்று திரு பன்னீர்செல்வம் யோசனை வழங்கியதாக தகவல்கள் வெளியாகின. இதை திரு பழனிசாமியும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்களும் ஏற்கவில்லை. இதையடுத்து திரு முனுசாமி, திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் திரு பன்னீர்செல்வத்தை சமாதானம் செய்ததை அடுத்து 3 மணி நேர இடுபறிக்கு பின்னர் திரு பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கூட்டம் முடிவதற்கு முன்பே திரு பன்னீர்செல்வம் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவராக திரு பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது தொடர்பான கடிதத்தை சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசனிடம் திரு முனுசாமி, திரு தனபால் உள்ளிட்டோர் வழங்கினர். உச்சநீதிமன்றம் நியமித்துள்ள தேசிய நிபுணர் குழு பரிந்துரைகள் அளிக்கும் வரை தமிழகம் புதுச்சேரிக்கு ஆக்சிஜன், தடுப்பூசி மற்றும் மருந்து வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆக்சிஜன், ரெம்டெசிவிர், தடுப்பூசி மருந்துகள் மற்றும் படுக்கை வசதிகள் குறித்து வெளியான செய்திகளை வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பு வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு சண்முக சுந்தரம் தமிழகத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் 43,480 படுக்கைகள் இருப்பதாகவும் 5 நாட்களுக்குள் கூடுதலாக 12,500 படுக்கைகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆக்சிஜனை பொறுத்தவரை 450 டன் தேவைப்படுவதாகவும் அடுத்தடுத்த வாரங்களில் கொரோனா குறையாவிட்டால் ஆக்சிஜன் தேவை 800 டன்னாக அதிகரிக்கும் என்றும் மத்திய அரசு தற்போது 419 டன் மட்டும் வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரெம்டெசிவிர் தடுப்பூசி மருந்துகளும் குறைந்த அளவிலேயே தமிழகத்துக்கு கிடைப்பதாக கூறிய திரு சண்முக சுந்தரம் உச்சநீதிமன்றம் நியமித்துள்ள தேசிய நிபுணர் குழு பரிந்துரை வரும் வரை கூடுதல் ஆக்சிஜன் வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடுமாறு கோரிக்கை விடுத்தார். ஸ்டெர்லைட் ஆலை மூலம் 40 டன் ஆக்சிஜன் உற்பத்தி வரும் 15ஆம் தேதிதான் தொடங்குகிறது என்று அவர் கூறினார். வாதங்களை பதிவு செய்த நீதிபதிகள் கொரோனா தடுப்பு பணியில் தாங்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்ல என்றும் தடுப்பு பணிகளை கண்காணிக்கவே விரும்புவதாகவும் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றம் நியமித்துள்ள தேசிய நிபுணர் குழு பரிந்துரைகள் அளிக்கும் வரை தமிழகம் புதுச்சேரிக்கு ஆக்சிஜன், தடுப்பூசி மற்றும் மருந்துகள் ஆகியவற்றை மத்திய அரசுதான் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை நாளை மறுநாளைக்கு ஒத்திவைத்தனர். இனி வருவது செய்தி துளிகள். 3ஆம் உலகப் போருக்காக சீனா தகாரித்த ஆயுதம் கொரோனா என்று ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பிரபல வார இதழான தி ஆஸ்திரேலியன் கருத்து தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான ரகசிய ஆவணங்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு கிடைத்துள்ளதாக அந்த இதழ் கூறியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
அசாம் மாநில புதிய முதலமைச்சராக திரு ஹிமந்தா விஸ்வ சர்மா பதவியேற்றார். அதற்கு ஆளுநர் திரு ஜெகதீஷ் முக்தி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திரு பிஸ்வாவுடன் 13 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். மேற்கு வங்கத்தில் 43 அமைச்சர்கள் இன்று பதவியேற்றனர். இவர்களில் 19 பேர் இணை அமைச்சர்கள் ஆவர். அனுபவம் மிக்கவர்கள் மற்றும் புதுமுகங்கள் என கலவையான அமைச்சரவையை முதலமைச்சர் செல்வி மம்தா அமைத்துள்ளார். கொரோனா பரவலை தடுக்க வெளிநாடுகளில் இருந்து உதவியை பெற்றுக்கொண்டு மத்திய அரசு தொடர்ந்து தனது செயல்களுக்கு பெருமை அடித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு தனது கடமைகளை பணிகளை முறையாக செய்திருந்தால் இந்தியாவிற்கு இந்த நிலை வந்திருக்காது என டுவிட்டரில் அவர் விமர்சித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலை ஒரே வாரத்தில் 5வது முறையாக உயர்ந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 93.38 ரூபாயாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 31 காசுகள் உயர்ந்து 86.96 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் சில நகரங்களில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தற்காலிக தலைவராக திரு பிச்சாண்டி பதவியேற்றார். நாளை தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தில் எம்எல்ஏக்களுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். நாளையே அனைத்து எம்எல்ஏக்களும் பதவியேற்பார்கள் என்று திரு பிச்சாண்டி தெரிவித்தார். சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய ஆன்லைன் தேர்வுகளில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களின் குறைகளை கேட்டறிய நேரில் அழைத்துள்ளதாகவும் அவர்களுடன் ஆலோசித்து இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை முதலமைச்சர் எடுப்பார் என்றும் கூறினார். பெல் உள்ளிட்ட இதர தொழிற்சாலைகளில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புத்தூரில் ஆக்ஸிஜன் தொழிற்சாலையை ஆய்வு செய்த அவர், தங்கு தடையின்றி ஆக்ஸிஜன் விநியோகம் செய்வதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிளஸ் டூ தேர்வு குறித்து நன்கு ஆலோசித்த பிறகே முடிவு செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுடன் அவர் இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி, மாணவர்களின் எதிர்காலம் முக்கியம் என்றாலும் கூட அவர்களின் உடல் நலம் அதைவிட முக்கியமானது என்று தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதால் புதிய அமைச்சர்கள் பதவி ஏற்பது தள்ளிப்போகிறது. இதனால் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் பதவி கேட்ட பாஜக என்ன செய்வது என தெரியாமல் திணறி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள திரு ரங்கசாமி அறை கிருமி நாசினி கொண்டு இன்று சுத்தம் செய்யப்பட்டது. பழம்பெரும் நடிகர் ஜோக்கர் துளசி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலன்கின்றி சென்னையில் காலமானார். 1990 சினிமாவில் அறிமுகமான அவர் 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். வாணி ராணி உள்ளிட்ட சின்னத்திரை தொடர்களிலும் துளசி நடித்துள்ளார். இசையமைப்பாளர் கங்கை அமரன் மனைவி மணிமேகலை உடல்நலக் குறைவால் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 69. இதனிடையே சிறுநீரக கல் பிரச்சினை காரணமாக நடிகர் மன்சூர் அலிகான் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என உறுதியாகியுள்ளது. தமிழகம் கேரளாவை இணைக்கும் போடிமேட்டு பகுதியில் நேற்று இரவு ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இரவு ஊரடங்கு நேரத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததால் வாகனங்கள் சேதமடைவது தவிர்க்கப்பட்டுள்ளது. முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 25 காசுகள் உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் ஒரு முட்டை கொள்முதல் விலை 4.20 ரூபாயில் இருந்து 4.45 ரூபாயாக அதிகரித்து விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதால் மேலும் விலை உயரும் என பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 296 புள்ளிகள் அதிகரித்து 49,502 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி குறியீட்டு எண் 119 புள்ளிகள் உயர்ந்து 14,942 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 36,160 ரூபாயாகவும் ஒரு கிராம் 4,520 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமிற்கு 80 காசுகள் உயர்ந்து 76.80 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தடுப்பூசி கொள்கையில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா விவகாரத்தில் அறிவியல் பூர்வமான யோசனைகளை மத்திய அரசு நிராகரிப்பதாக காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக சன் டிவி குழுமம் 30 கோடி ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.